எல்லாருக்கும் வணக்கம் ராமாயணத்தோட கடந்த பகுதியில் தசரதனை அரியணையிலேருந்து நீக்கிட்டு ராமனை எப்படியாவது அரசனாக்கணும் அப்படின்றதுல லக்ஷ்மணன் வந்து உறுதியாக இருக்கிறான் அந்த விஷயத்த வந்து ராமன்கிட்டயே வந்து சொல்கிறான் ஆனால் ராமன் வந்து அதுக்கு விருப்பப்படலை அவன் வந்து அவனுடைய தந்தையோட வாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலே வந்து உறுதியாக இருக்கிறான் அதனால் ஏதேதோ பேசி லக்ஷ்மணனை ராமன் வந்து சமாளித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறமா இப்போ தொடர்ந்து கதையில் என்ன நடக்குது அப்படின்னா ராமன் இந்த மாதிரியாக உறுதியாக இருக்கிறத பார்த்ததும் கோசலை வந்து இந்த முதலை வந்து வேற மாதிரி வந்து கவலைப்படுறா அவளுக்கு முதல்ல என்ன கவலை இருந்துச்சு அப்படின்னா ராமன் போயிட்டான் அப்படின்னா நமக்கு யார் ஆதரவு நாம் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு சரியான இடத்துல இல்லையே ஒரு சரியான மூத்த மகாராணி அப்படின்ற மரியாதைக்குரிய இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கவலை அதனால் முதல்லெல்லாம் அவள் கவலையை பற்றி பேசும்போது அவளுடைய தகுதியை பற்றிய கவலையை பற்றி தான் வந்து வெளிப்படுத்தினா இப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா ராமனை பற்றி கவலைப்பட்டு பேசுகிறா அதாவது ராமா நீ காட்டில் போய் எப்படி வாழ்வே உஞ்சவருத்தி முறையில் உன்னால் வாழ முடியுமா அந்த மாதிரியான தவ வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்குமே இங்கே நாட்டுக்குள்ளே ஆயிரம் பேர் உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே உன்னுடைய வேலை எல்லாத்தையும் நீயே பார்க்கணும் இன்னொரு பக்கம் கிழங்கையும் பழத்தையும் தின்னுட்டு எப்படி நீ உயிர் வாழ்வே இதெல்லாம் விடு ஒன்றைய தசரதன் வந்து நாடு கடத்திட்டார் இந்த மாதிரி காட்டுக்கு போக சொல்லிட்டார் அப்படின்ற விஷயத்த நாட்டுக்குள்ளே சொன்னால் நாட்டில் யார் தான் நம்புவாங்க அதை யாருமே நம்பவே மாட்டாங்களே அந்த மாதிரியான இடத்துல தசரதனும் இல்லை அதே மாதிரியான பிள்ளையா நீயும் வளரலையே அப்படின்னு இப்போ தான் வந்து அவள் வந்து ராமனை பற்றி கவலைப்பட்டு வந்து பேசுகிறா அதுக்கு பிறகு நீ போன பிறகு நான் என்ன செய்வேன் நானும் காட்டுக்கு வரேன் அப்படின்னு இவ வந்து நான் காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ராமன் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான் கை ஏற்கனவே தசரதனை ஏமாற்றிட்டு போயிட்டா தாயை இந்த நேரத்தில் நீங்களும்மா தசரதனை கைவிட போகிறீங்க இந்த நேரத்தில் அவ கைவிட்ட மாதிரி நீங்களும் அவரை கைவிட்டா அதாவது அவள் வந்து ஏமாற்றிட்டா இன்னொரு மனைவியும் வந்து தன்னை கைவிட்டுட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சா அவர் வந்து இந்த நேரத்தில் இறந்து போயிடுவார் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவனுக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அவரை கைவிட்டுட்டு போனோம்னா அவள் வந்து கொடூர பெண் என்று அறியப்படுகிறாள் அந்த மாதிரியான ஒரு தவறை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு பெண் கணவனை காப்பாற்ற வேண்டியது கணவன் கூட இருக்க வேண்டியது தான் வந்து தர்மம் அந்த தர்மத்தின்படி நீங்கள் நடங்க அப்படின்னு ராமன் வந்து கோசலைக்கு அறிவுரை சொல்கிறான் அதுக்கு பிற ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறான்னா அவர் வார்த்தைப்படி நடக்கிறது உங்களுக்கும் தர்மம் எனக்கும் அதுதான் வந்து உயர்ந்த தர்மம் நான் வந்து பிள்ளை நீங்கள் வந்து மனைவி அதனால் நம்ம ரெண்டு பேருமே அவரை விட்டு பிரிஞ்சு போக முடியாது அவருடைய வார்த்தையை மீறி போக முடியாது அதனால் நீங்கள் அவரோட இருங்க நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறது தான் நமக்கு தர்மம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராமன் வந்து பேசுகிறான் ஆனால் கோசலை வந்து ஏதோ சொல்லி இவனை வந்து சமாளிக்கிறா நான் காட்டுக்கு கண்டிப்பாக வரேன் நானும் அவங்க கூட வாரேன் அப்படின்னு ஆனால் கடைசியில் ராமன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கணவன் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு கண் கண்ட தெய்வம் ஒரு பெண் என்னதான் தான் தானம் தர்மங்கள் எல்லாம் செஞ்சிருந்தாலும் கணவனை கைவிட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவள் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருந்தான்னா அவள் செஞ்ச தானம் தர்மத்தோட புண்ணியத்தோட பலனை பூரா இந்த பாவம் வந்து ஒன்றும் இல்லாமல் அதாவது அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படியான ஒரு பாவத்தை செஞ்ச பெண்ணுக்கு அவள் என்ன தான் புண்ணியம் செஞ்சா இருந்தாலும் அவளுக்கு நரகம்தான் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் அதனால் உங்களுடைய தர்மத்தின்படி அதாவது கணவனை காப்பாற்றணும் அவங்கூடைய சாகர வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற தர்மத்தின்படி நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ராமன் வந்து இந்த விஷயத்தை சொல்லி சமாளிக்கிறான் அதாவது கோசலையை ஒரு வழியாக சமாளிச்சிட்டான் கடைசியில் கோசலையும் வந்து சரி நான் இங்கே இருக்கிறேன் நீ நல்லபடியாக போயிட்டு வாசீக்கிரவா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து விடை கொடுத்து அனுப்புறா விடை கொடுத்து அனுப்பும்போது அவ வாழ்த்துறா என்னமெல்லாம் சொல்லி அவனுக்கு வாழ்த்து சொல்கிறான்னா தேவர்கள் மருத்துக்கள் ரிஷிகள் தேவரிஷி நாரதர் முருகன் சந்திரன் சூரியன் முதலான நவக்கிரகங்கள் நட்சத்திரங்கள் குரு பகவான் இதுபோக காலங்கள் இதெல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கட்டும் இவர்களுடைய துணை என்றைக்கும் உனக்கு இருக்கட்டும் அதுபோக காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் உன் மேலே வந்து கோப பார்வையை பதிக்காமல் இருக்கட்டும் பூச்சிகள் எதுவும் உனக்கு தொந்தரவு தராமல் இருக்கட்டும் இந்த பதினாலு வருஷ காலங்களில் இப்படி என்னெல்லாம் சொல்லி ராமனை வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாள் அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு ராமன் வந்து தாய் அப்படிங்கிற முறையில் கோசலையை வளம் வந்து வணங்குறான் ரெண்டு பேர் பேசிட்டு பிரிகிறாங்க அப்படின்னா வயதில் குறைஞ்சவர் வயதில் மூத்தவரை வளம் வந்து வணங்குறது வந்து பழக்கமாக இருந்திருக்குது அது அந்த காலத்தில் இருந்தது அதுவே தான் அதை அப்படி தொடர்ந்து இன்றைக்கும் வந்து பிணத்தை எரிக்கும் போது பிணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை சுற்றி வந்து வணங்குறதா இருக்குது அது வணங்க அந்த அடையாளத்தில் வச்சாங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஆனா இன்னும் ஒரு சில இடங்கள்ல நம்ம நம்பிக்கையில வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க ஆட்களை சின்ன பிள்ளைங்க சுற்றி விளாண்டா கூட ஏ சுத்தாத இருக்காலை சுத்தாத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் இது நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் அதாவது நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல வந்து ம உயிரோட இருக்கவங்களை சுற்றி வந்தா அது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா வந்து இருந்திருக்குது அதை கணக்கில் வச்சு அந்த காலத்துல செஞ்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கவங்களை சுற்றி வந்தோம்னா அது வந்து அவர்களை பிணத்துக்கோப்பாக மதிப்பிடுற மாதிரி வந்து நினச்சி உயிரோடு இருக்கவன சுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரியாக ஒரு சடங்கே வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு தலை மாறிடுச்சு அடுத்து பாருங்கள் ராமன் வந்து தாய் அப்படின்ற முறையில் அவளை சுற்றி வந்து வணங்குறான் கோசலையை சுற்றி வந்து கோசலை அதுக்கு அடுத்து ராமனை சுற்றி வந்து வணங்குறாள் ஏன்னா ராமன் வந்து இப்போது ஒரு துறவி மாதிரி ஆயிட்டான் அந்த மாதிரியான நிலையில் வந்து இருக்கான் அதனால் கோசலை ராமனை சுற்றி வந்து ராமனுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாள் ராமன் கோசலை காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு அது பிறகு கிளம்பி சீதாவோடய இருப்பிடத்துக்கு வந்து போகிறான் இங்கே இவ்வளோ நேரம் வரைக்கும் அதாவது இந்த விஷயம் வந்து ரொம்ப எல்லாருக்குமெலாம் வந்து தெரிய வரலை கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தான் வந்து தெரிய வருது இப்போ சீதாவுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாது சீதா வந்து ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்றதுக்காக ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு அந்த எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறா ஆனால் ராமன் இப்போ போகும்போது தலையை கவிழ்ந்துக்கிட்டு ஒரு சோகமான முகத்தோடு வந்து போகிறான் ராமன் இந்த மாதிரி வரானே அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏசோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு நினச்சி என்ன நடந்துச்சு ஏதோ கவலைத்தான முகத்தோடு இருக்கீங்களே இன்றைக்கி பட்டாபிஷேகம் இருக்குது உங்களை சுற்றிக்கிட்டு வழக்கமாக துதிப்பாடிகள் வந்து வருவாங்க புகழ் பாடிக்கிட்டு அவர்கள் யாரும் இன்றைக்கி காணுமே எதுவும் ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ராமன் உள்ளே வந்ததும் வந்து சீதை வந்து கேள்வி கேட்குறா இப்போ ராமன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் வந்து பீடிகை போட்டு இப்போ வளச்சி இளைச்செல்லாம் வந்து பேசலை அவன் நேரடியாக வந்து சொல்கிறான் என்னோடய தந்தை என்னை நாடு கடத்திட்டாரு நான் காட்டுக்கு போகணும் இது வந்து அவர் வந்து கைகே கொடுத்த வரத்தால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கைகே கூட தசரதன் போருக்கு போனது கைகேக்கு வரம் கொடுத்தது அந்த வரத்தை கைகே இப்போ வந்து சாமர்த்தியமாக பயன்படுத்தி இந்த மாதிரி ரெண்டு வரம் கேட்டது இந்த மொத்த கதையும் வந்து ராமன் வந்து சொல்கிறான் ராமன் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறான் உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அதை சொல்கிறதுக்காக அதாவது ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் அதை அறிவுரைன்னு சொல்லலாம் அந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து சீதையிட்ட வந்து பேசுகிறான் பரதன் இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் வந்து அரசனாயிருவான் பரதன் அரசனாக இருக்கும்போது நீ எப்போவுமே வந்து பரதன் முன்னால் மரியாதையோடு நடந்துக்கணும் பரதன் முன்னால் இருக்கும்போது என்னோட புகழ பேசுகிற மாதிரி வந்து நீ பேசிடாத அதாவது என்னோட புகழ் பாடுறபடியாக நீ பேசிராத அது வந்து பொதுவாகவே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு புகழான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு வந்து மற்றவரோட புகழை கேட்கறது வந்து பிடிக்காது நீ அதனால் அந்த காரியத்தை வந்து செஞ்சிடாத நான் தவ வாழ்க்கைக்கு போகிறதுனால நீயும் முடிஞ்சால் தவ வாழ்க்கையை பின்பற்ற முடிஞ்சால் இங்கே அரண்மனையிலேருந்து பின்பற்று இது வந்து அவன் சொல்கிற ரெண்டாவது கோரிக்கை அதுக்கடுத்து தசரதனும் கோசலைக்கும் மரியாதையை கொடு அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடு அவர்களை வந்து நீ தான் பார்த்துக்கணும் ஏன்னா தசரதன் கோசலை தான் வந்து சீதைக்கு வந்து நேரடி மாமனார் மாமியார் இன்னொரு பக்கம் மற்ற மாமியாருக்கும் அதாவது கைகை சுமுத்திரைக்கும் நீ அவர்களுக்கு உரிய மரியாதையை வந்து கொடு இது அவன் சொல்கிற மூணாவது அறிவுரை அதுக்கு அடுத்து ராமன் என்ன சொல்கிறான் அப்படின்னா லக்ஷ்மணனும் சத்ருக்கனும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரியமானவர்கள் அவர்கள் என் மேலே பிரியமாக இருந்தவர்கள் நானும் அவர்கள் மேலே பிரியமாக இருந்தேன் அதனால் லட்சுமணன் சத்துருக்கனை நீ வந்து தம்பி மாதிரி பார்த்துக்கோ இல்லைன்னா மகன் மாதிரி பார்த்துக்கோ அவர்கள் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல ராமன் வந்து லக்ஷ்மணனை பற்றியும் சத்ருக்கனை பற்றியும் சொல்கிறான் அவர்கள் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கோன்னு ஆனால் பரதனை பற்றி இங்கே ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லலை இன்னொரு பக்கம் இதில் ஒரு குறிப்பிட தகுந்த விஷயம் என்னென்னா லக்ஷ்மணன் இப்போ வரைக்கும் ஒரு வாரத்தை கூட நானும் காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பேசலை அதனால் வந்து லக்ஷ்மணன் இங்கே இருக்கிறதாவே வந்து ராமன் முடிவு பண்ணி அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சீதையிட்ட சொல்கிறான் இன்னொரு பக்கம் சீதையுமே வந்து நான் இன்னும் காட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லலை அதுக்கு அடுத்து கடைசியில் அவன் அறிவுரை என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கிற வரைக்கும் அதாவது நான் வர்ற வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் யாரோட மனசும் புண்படாதவாறு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறான் இந்த மாதிரியாக ஒரு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாகவே காட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு ராமன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் சீதை வந்து அதுக்கடுத்து பேச ஆரம்பிக்கிறா சீதை வந்து மற்ற லக்ஷ்மணன் மாதிரியான நிலையிலேயோ அதே மாதிரி கோசலை மாதிரியான நிலையிலேயோ வந்து பேசல சீதை மொசல் முதல்ல பேச ஆரம்பிக்கும்போது கோபத்தோட வந்து பேச ஆரம்பிக்கிறா ஒரு மனுஷனை வந்து மற்ற மனுஷர்கள்லேருந்து இருந்து பிரித்து பார்க்கலாம் ஆனா ஒரு மனுஷனை மற்ற மனிதர்கள்லேருந்து பிரித்து பார்க்கணும்னா அந்த மனிதர்கள் யார் யார்ல இருந்து பார்க்கலாம்னா தாயிலிருந்து பிரித்து பார்க்கலாம் தந்தையில இருந்து பிரித்து பார்க்கலாம் அண்ணன்ல இருந்தோ மகன்ல இருந்தோ பிரிச்சு பார்க்கலாம் ஆனா எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய மனைவியில இருந்து வேறான ஒரு மனிதனா பிரிச்சு பார்க்க கூடாது அதாவது தாய் வேற மகன் வேற தந்தை வேற மகன் வேற அண்ணன் தம்பி வேற அதே மாதிரி அந்த மனிதனும் அவனுடைய மகனும் வேற இந்த மாதிரியா இவர்கள் எல்லாரும் வேற வேற மாதிரியான மனிதர்கள் ஆனா ஒரு மனிதனை அவனுடைய மனைவியிலிருந்து இருந்து தனியா பிரிச்சு பார்க்க கூடாது கணவன் தப்பு செஞ்சா அதோடைய பங்கு அந்த பாவத்துல பங்கு மனைவிக்கு இருக்கு அதே மாதிரி கணவன் வந்து புண்ணியம் பண்ணா அந்த புண்ணியத்துல பங்கும் வந்து மனைவிக்கு இருக்கு அதனால மனைவிய ஒரு ஆண் மகனோட வாழ்க்கையில இருந்து நம்ம பிரித்து பார்க்க கூடாது நீ ஏன் இப்படி பிரிச்சு பார்க்கீர் அப்படின்னு சீதா வந்து கோபத்தோட வந்து கேள்வி கேட்கறா அவர்கள் அழுகையில கேள்வி கேட்டாங்கன்னா இவ வந்து கோபத்திலேயே தான் வந்து கேள்வி கேட்கறா பெண்ணுக்கு வந்து கணவன் தான் அடைக்கலமா இருக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு அப்பா வந்து சரியான அடைக்கலம் கிடையாது அண்ணனும் சரியான அடைக்கலம் கிடையாது மகனும் சரியான அடைக்கலம் கிடையாது கணவன் சரியான அடைக்கலம் அதனால் வந்து எனக்கு அடைக்கலம் நீங்கள் மட்டும்தான் சரியான அடைக்கலம் இந்த காட்டுக்கு நானும் வருவேன் இந்த அரண்மனையில் ஒரு பெரிய சுகபவமான வாழ்க்கையை வாழ்கிறத காட்டிலும் காட்டில் உங்கள் நிலையில் வாழ்கிறதா எனக்கு நல்ல வாழ்க்கை காட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் எப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி எனக்கும் ஏற்கனவே கொஞ்சம் வந்து தெரியும் என்னுடைய தந்தை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் நீ வா அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து கற்று தந்திருக்கார் அதனால் இந்த காடாக இருந்தாலும் சரி காட்டில் வாழ வேண்டியதாக இருந்தாலும் சரி நான் உங்கள் கூட வாரேன் நீ காட்டில் என்ன காக்க மாட்டீரா அதாவது காட்டுக்கு போன டைமில் எங்கன்னா விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்க போன டைமில் விஸ்வாமித்திரரை காத்தீங்க அங்கே இருந்த கூழ் இருந்த மற்ற மனிதர்களெல்லாம் காப்பாற்றுனீங்க அந்த ஆசிரமம் சித்தராசிரமத்தில் அப்படி இருக்கும்போது இந்த காட்டில் நான் ஒரு ஆள் என்னையே நீங்கள் காப்பாற்ற மாட்டிங்களா இதோடு கூட காட்டில் நிறையா விஷயங்கள் புதுசு புதுசாலாம் வந்து இருக்கும் அருவி இருக்கும் மலை இருக்கும் இதெல்லாம் வேற ரசிச்சுக்கலாம் நீர் இல்லாமல் என்னால் அயோத்தியில் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் வாழ முடியாது எது தர்மமோ அந்த தர்மத்துப்படி செய்யுங்க ஆனால் எனக்கு உங்கள் கூட காட்டுக்கு வர்றது தான் வந்து அதிகமான விருப்பம் அப்படின்னு சொல்லி சீதை வந்து வேற எதையும் பத்தி அவ வந்து புலம்பவே இல்லை நேரடியா வந்து நான் காட்டுக்கு வாரேன் என்னையே தனியா பிரிச்சு பார்க்காதீரும் நான் வந்து உண்மையில் பாதி அப்படிங்கிற மாதிரி வந்து சீதை வந்து பேசுறா ராமனும் வந்து கோசலேட்ட சொன்ன மாதிரி எதோ விஷயங்களை சொல்லி காட்டுல மிருகம் இருக்கும் பூச்சி இருக்கும் வண்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதோ சொல்லி மறுத்து பேசி பாக்குறான் காட்டுல என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்லி சொல்றான் மிருகங்களை பத்தி வந்து சொல்றான் தான் படுத்திருக்கணும்னு சொல்றான் பூச்சி எல்லாம் கடிக்கும் சொல்றான் ஆனால் இவன் என்ன பேசினாலும் வந்து சீதை வந்து கேட்குறதா வந்து இல்லை இவன் வந்து காட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி கோசலையை வந்து சமாளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோசலையை சமாளிக்கிறதுக்கு தசரதன் இருக்கான் அப்படின்ற காரணத்தை சொல்லி கோசலையை சமாளிக்கலாம் ஆனால் இவன் வந்து கோசலையை சமாளிக்கிறதுக்கு தசரதனை பாதுகாக்கணும் தசரதனுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற தர்மங்க ஒரு காரியத்தை சொல்லி வந்து கோசலையை சமாளித்தான் ஆனால் அதே விஷயத்த வந்து இவன் சீதையிட்ட பிரயோகம் பண்ணுறதா இருந்தால் இவன் காட்டி போ கண்டிப்பாக காட்டுக்கு கூட்டிகிட்டு தான் வந்து போகணும் ஆனால் இவன் அதை பற்றி சொல்லலை வேறு விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான் சரி தொடர்ந்து சீதைக்கும் ராமனுக்கும் இடையில் என்ன பேச்சு நடக்குது அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி